பதில் சொல்ல முன்னாடி கொஞ்சம் பின்னோக்கி போக வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன்னா நீங்கள் உலகத்தில் இந்த நம்ம டேட்டான்னு சொல்கிறோம் பாருங்கள், 1 GB டேட்டா உதாரணமாக. உலகத்தில் நீங்கள் அமெரிக்காவுக்கு போனீங்கன்னா 1 GB டேட்டாவுக்கு நீங்கள் 300 ரூபா கொடுக்கணும். பிரிட்டனுக்கு போனீங்கன்னா 220 ரூபா கொடுக்கணும். இந்தியாவில் இவங்க எப்படி இலவசமாக கொடுக்க முடியுது என்ற கேள்வி யதார்த்தமாக எழும். இந்த கட்டண முறை இவங்க பயன்படுத்துகிறாங்க இல்லைங்களா, இதுக்கு உலகத்திலேயே ஒரு பேர் உண்டு, பிரிடேட்ரி ப்ரைசிங் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில். தமிழில் சொன்னால் கழுத்தறுப்பு கட்டணம் என்றே இதற்கு பெயர். உதாரணமாக இந்த பேனா செய்கிறதுக்கு 10 ரூபா செலவாகுது. விற்பவர்கள் என்ன செய்வாங்க, ஒரு 2 ரூபா கூட வச்சு விற்பாங்க. ஒரு கம்பெனி 5 ரூபாய்க்கு விற்கிது. அப்போ மற்ற கம்பெனிகளுக்கு என்ன நிலைமை, ஒன்று நஷ்டத்தை சந்திக்க முடியாமல் மூடிட்டு போயிடுவாங்க. இந்த கம்பெனி 5 ரூபாய் விற்றாலும் நஷ்டத்தை தாக்குப்பிடிக்கக்கூடிய ஒரு கம்பெனியாக இருக்கும். ஆக மற்றவங்க கழுத்தை அறுத்துருவாங்க, இவங்க மட்டும் இருப்பார்கள், மொனாப்பிளியாக மாறுவாங்க. மாறின பிறகு இந்த பேனாவை 5 ரூபாயிலிருந்து 20 ரூபாய்க்கு ஏற்றிடுவாங்க. வேறு வழி இல்லாமல் வாங்க வேண்டிய கட்டாயத்துக்கு சந்தாதாரர்கள் போயிடுவாங்க. இதுக்கு பேர் தான் ப்ரிடேட்ரி ப்ரைசிங். இந்தியாவில் 2016 ரிலையன்ஸ் ஜியோ அறிமுகப்படுத்தப்பட்ட பொழுது அவர்கள் டேட்டாவில் ஆரம்பித்து வாய்ஸ் கால்லிருந்து எல்லாம் ஃப்ரீ என்று அறிவித்து வந்தார்கள். எல்லாமே ஃப்ரீ. இந்தியாவில் ஒரு சட்டம் இருக்குது, இந்த டெலிகாம் ரெகுலேட்டரி ஆஃப் தெரண்டி, என்ன சொன்னாங்க, 3 மாதத்துக்கு தான் நீங்கள் ஃப்ரீ கொடுக்கலான்னு இருந்துச்சு. ஆனால் அரசாங்கம் பாருங்கள், இவங்க 3 மாதம் ஃப்ரீ கொடுத்தாங்க. அடுத்த 3 மாதம் மீண்டும் தொடர்ந்தார்கள், நியூ இயர் ஆஃபர் என்று தொடர்ந்தாங்க. 2016 அக்டோபரில் வந்தாங்க, டிசம்பரோடு அவங்களோட ஃப்ரீ முடிஞ்சது. 2017 ஜனவரியிலேருந்து மீண்டும் 3 மாதம் ஃப்ரீன்னு கொடுத்தாங்க. இது இந்திய நாட்டு விதிகளுக்கு சட்டத்திற்கு புறம்பான ஒன்று. ஆனால் இந்த நான் இப்போ சொல்கிறேன் பாருங்களேன், கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு இந்த மத்திய அரசாங்கம் ஏராளமான சலுகைகளை கொடுக்கறது, பொதுத்துறைக்கு கொடுக்காது. தனியார் நிறுவனங்களுக்கு, இந்த கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு அரசாங்கம் சலுகை கொடுக்கிறது. ஆகவே விதியை மீறினால் கூட இவர்களுக்கு அனுமதி என்பது கொடுக்கப்பட்டது. மக்களுடைய மனோபாவம் என்னவாக இருக்கும், ஏதாவது இயல்பாக ஃப்ரீயாக கிடைக்குதுன்னா உடனே வாங்க ஆரம்பிப்பாங்க. வேறு வழி இல்லாமல் ஏர்டெல் வோடஃபான் விலையை ஒன்றும் இல்லாமல் கொடுத்தார் ஆரம்பித்தார்கள். பிஎஸ்என்எல்லும் கொடுக்க ஆரம்பித்தது. விளைவாக, இந்த கழுத்திருப்பு கட்டணத்தின் விளைவாக, மிக கடுமையான பொருளாதார நெருக்கடி எல்லா நிறுவனங்களுக்கும் ஏற்பட்டுச்சு. அதில் ரொம்ப குறிப்பாக நீங்கள் சொல்லணும்னா, ஏர்டெல் நஷ்டத்தில் இருக்குது, வோடஃபான் நஷ்டத்தில் இருக்குது, பிஎஸ்என்எல் நஷ்டத்தில் இருக்குது, ரிலையன்ஸ் ஜியோ நஷ்டத்தில் இன்னும் காமிக்கலை, கணக்கில் அவங்க காமிக்கலை. இன்னும் 5 வருஷம் ஆச்சு அவங்க வந்து. எப்படி இவர்களால் வந்து சேவையை கொடுக்க முடிஞ்சது, காசு எங்கே இருக்கும், நீங்கள் இதுதான் நீங்கள் புரிந்து கொள்ளணும். அது வியாபார யுக்தி, வியாபார தந்திரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த நிறுவனங்கள்லாம் இந்திய நாட்டினுடைய தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் போய் கடன் வாங்குகிறாங்க, தங்கள் பிஸ்னஸை நடத்துறதுக்கு கடன் வாங்குகிறாங்க. இன்றைக்கி கடன், அதாவது தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள், நான் ஏன் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன்னா, அது மக்களினுடைய சொத்தில் வந்த வங்கி. இவங்க HDFC பேங்க்லேயோ ICICI வங்கியிலையோ கடன் வாங்கலை. ரிலையன்ஸ் ஜியோ நிறுவனத்துக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய கடன் 3 லட்சம் கோடி ரூபாய்கள். ஏர்டெல் நிறுவனத்திற்கு கடன் 2 லட்சம் கோடி ரூபாய். வோடஃபோன் நிறுவனத்திற்கு கடன் 2,25,000 கோடி ரூபாய் கடன். அப்போ இவ்வளோ பெரிய கடனை வாங்கியிருக்காங்க. ஆனால் பொதுத்துறை நிறுவனமான பிஎஸ்என்எலுக்கு இருக்க கடன் வெறும் 30,000 கோடி ரூபாய் தான் இன்றைக்கு வரைக்கும், இந்த தேதி வரைக்கும். இன்னொன்று, அரசாங்கத்திற்கு இவர்கள் டியூ கட்ட வேண்டியது இருந்துச்சு. அட்ஜஸ்டட் கிராஸ் ரெவென்யூ என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள், ஏஜிஆர் கட்டணம். நீங்கள் அதெல்லாம் டிவி பேப்பர்லாம் அடிக்கடி வருது. இந்த ஏஜிஆர் கட்டணம் கட்டணும், ஏர்டெல் வோடஃபோன் ரிலையன்ஸ் எல்லாம் 1,50,000 கோடி கட்டணும். இவங்க அரசாங்கத்திட்ட போய் சொன்னாங்க, எங்களால் கட்ட முடியாதுன்னாங்க. அரசாங்கம் நீ கட்டுன்னு சொன்னாங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போச்சு வழக்கு. சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுச்சு, நீ கண்டிப்பாக கட்ட வேண்டும் என்று சொன்னார்கள். அப்படி சொன்ன பிறகு மீண்டும் இவங்க அரசாங்கத்தை அப்ரோச் பண்ணுறாங்க, எங்களால் கட்ட முடியாதுங்க, எங்களால் பிஸ்னஸ் பண்ண முடியாது என்று சொல்கிறார்கள். பாருங்களேன், சாதாரண ஏழை எளிய மக்களுக்கு இந்த அரசு எந்த தள்ளுபடியும் செய்யலை. ஆனால் இந்த 1,00,000 கோடி ரூபாயை இந்த நிறுவனங்கள் கட்டுவதற்கு அரசாங்கம், தற்போது இருக்கக்கூடிய அரசாங்கம், மோடி அரசாங்கம் என்ன செஞ்சுருக்காங்கன்னா, மொரட்டோரியம் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோம், 4 வருஷத்துக்கு நீ வந்து டேக்ஸ் கட்ட வேண்டாம், அந்த பணத்தை கட்ட வேண்டாம் என்று அவர்களுக்கு ஒரு இதில் கன்செஷன், ஒரு சலுகை என்பதை அறிவிக்கப்பட்டிருக்கு. அப்போ அரசாங்கத்திற்கு கட்ட வேண்டிய தொகையிலையும் அவங்களுக்கு சலுகை வந்துடுச்சு, கடனும் வங்கியிலிருந்து வாங்கிட்டாங்க. ஒப்பீட்டுக்காக பார்த்தீங்கன்னா, பிஎஸ்என்எலுக்கு கடன் 30,000 தான் இருக்குது, ஆனால் இந்திய அரசாங்கம், டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகாம், பிஎஸ்என்எலுக்கு 39,000 கோடி தர வேண்டியது இருக்குது. அது பல்வேறு அம்சங்களில் தர வேண்டியது, ஏன்னா நான் கிராமத்தில் சேவை கொடுத்தோம், அதுக்கு அரசாங்கம் கொடுக்க வேண்டிய பணம் இருக்குது. இப்படி ஒரு 39,000 கோடி வர வேண்டியது இருக்குது. வர வேண்டிய பணத்தை 3 வருஷமாக பிஎஸ்என்எலுக்கு கொடுக்க மாட்டேங்குது இந்திய அரசு. ஆனால் அவங்களுக்கு தனியார் நிறுவனம் கடன் வாங்க அனுமதி கொடுக்குறாங்க. நான் இப்போவும் சொல்ல விரும்புகிறேன், இவர்கள் இதோடு நிறுத்த மாட்டார்கள். இந்த விலை உயர்வு இதோடு நின்று போயிடுச்சு நினைக்கக்கூடாது. ஏன்னா இன்றைக்கி டிமாண்ட் அதிகமாக இருக்குது, இதுதான் அது அடிப்படையான தேவை. நீங்கள் புரிஞ்சுக்கணும், தேவை இன்றைக்கி அதிகம். என்ன தேவை அதிகம், இதுநாள் வரைக்கும் நீங்கள் இந்த டேட்டாவை பயன்படுத்த, பயனாளிகள் என்பது குறைவாக இருந்துச்சு, இன்றைக்கி பயனாளிகள் அதிகம்.
எல்கேஜி படிக்கிற பையன் கூட என்ன என்ன பண்ணுறாங்க, ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுறாங்க. மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், ஐடி கம்பெனி, ஒர்க் அட் ஹோம், எல்லாருக்கும் இந்த டேட்டா தேவைப்படுது. அப்போ டிமாண்ட் அதிகமாகிடுச்சு. அப்போ நீங்கள் டிமாண்ட் அதிகமாக இருக்கும்போது விலையை உயர்த்தினாலும் மக்கள் வாங்கியே தீர்வார்கள். இப்போ ஒரு கொஸ்டின் வருது, பொதுத்துறையான பிஎஸ்என்எல் என்ன செய்யும், இதுவும் விலையை உயர்த்துமா என்ற கேள்வி எழுவ இயல்பாக எழக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நிச்சயமாக பிஎஸ்என்எலுக்கும் நெருக்கடி இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் பிஎஸ்என்எல் இவர்களைப் போல் விலையை ஏற்றாது. இவங்களேனா இந்த தனியார் நிறுவனங்களுடைய முக்கிய குறிக்கோள் லாபம் ஒன்று தான் அவர்களுடைய முக்கியமான குறிக்கோள். பட் பொதுத்துறை நிறுவனங்களுடைய முக்கியமான குறிக்கோள் என்னென்னா மக்களுக்கு சேவை செய்வதுதான் முக்கியமான குறிக்கோள். ஆகவே இவ்வளோ பெரிய விலையேற்றத்தை பிஎஸ்என்எல் செய்யாது. எங்களுடைய நஷ்டத்தை தாங்கி கொண்டாவது ஓரளவுக்கு எங்களால் முடியும், தாங்க முடியும், வந்து விலையை கொஞ்சம் கொஞ்சமான உயர்த்தலாமே தவிர தனியார் நிறுவனங்கள் போல் விலையை பிஎஸ்என்எல் உயர்த்தாது. நான் மீண்டும் அழுத்தமாக சொல்கிறேன், இந்த பிஎஸ்என்எல் என்ற ஒரு பொதுத்துறை நிறுவனம் மக்களின் சொத்து இல்லை என்றால் விலையை இந்த தனியார் நிறுவனங்கள் எப்போதோ ஏற்றியிருப்பார்கள், இப்போ ஏற்ற ஆரம்பிச்சிருக்காங்க, தொடருவாங்க. பிஎஸ்என்எல் இருக்கிற வரைக்கும் ஒரு பிரேக்கு, பிஎஸ்என்எல் இல்லைன்னா இஷ்டத்துக்கு உயர்த்துவார். 4G சேவை பிஎஸ்என்எலுக்கு இன்னும் கொடுக்கலை. நீங்கள் பாருங்களேன், இந்த போட்டியில் 4 பேர் இருக்கிறாங்க, 3 நிறுவனங்களுக்கு 4G சேவை கொடுப்பதற்கான அனுமதியை மத்திய அரசாங்கம் கொடுத்து விட்டுருச்சு. 5 வருஷமாக இதில் வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள் அதிகாரிகள்லாம் ஒரு பெரிய கூட்டமைப்பு வச்சுருக்கிறோம், ஏஏபின்னு. எல்லோரும் சேர்ந்து எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி நாங்கள் மன்றாடிக்கிட்டு இருக்கிறோம், வேலை நிறுத்தம் செஞ்சுருக்கிறோம், கையெழுத்து இயக்கங்கள் வாங்கி 50 லட்சம் கையெழுத்து வாங்கி பாரத பிரதமர் கையில் கொடுத்தோம், இன்றைக்கு வரைக்கும் அவங்க கொடுக்கல. இப்போ என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னா, நாங்கள் 4G பிஎஸ்என்எலுக்கு ஸ்பெக்ட்ரம் கொடுத்துட்டாங்க, அலாட் பண்ணிட்டாங்க 2019 அக்டோபரில். ஆனால் நீங்கள் 4G சேவையை இந்தியா முழுக்க நீங்கள் கொடுக்க வேணும்னா வெறும் ஸ்பெக்ட்ரம் மட்டும் பத்தாது, எக்யூப்மெண்ட்டு தேவைப்படும், டவர் தேவைப்படும், எக்ஸ்ட்ரா டவர் தேவைப்படும். இப்போ என்ன நிலமை, பிஎஸ்என்எலுக்கு அந்த எக்யூப்மெண்ட்டை தயார்படுத்துறதுக்கு டெண்டர் கால் ஃபார் பண்ணாங்க. வெளிநாட்டு கம்பெனிகள் தான் டெண்டரில் இதுவரைக்கும் பங்கெடுத்துருக்கிறாங்க. பிஎஸ்என்எல் கால் ஃபார் பண்ணவுடனே மத்திய அரசாங்கம் நடுவில் தலையிட்டு, இன்னும் பாரத பிரதமர் அலுவலகமே தலையிட்டு நேரடியாக என்ன சொல்லிட்டாங்கன்னா, இல்லை இல்லை, நீங்கள் வெளிநாடுகளிலிருந்து கருவிகளை வாங்கக்கூடாது, இந்திய நாட்டு கருவிகளை தான் வாங்க வேண்டும் என்று அறிவிப்பு கொடுத்து தடை விதித்து விட்டார்கள். இந்திய நாட்டில் அந்த கருவிகளை இதுவரை யாருமே உற்பத்தியே செய்யலை. இந்திய நாட்டில் ஏதாவது ஒரு கம்பெனியில் இருந்தாலும் அது வாங்கலாம், வாங்கிறதுக்கு எந்த வாய்ப்பும் இல்லாமல் பிஎஸ்என்எல் கைகள் கட்டப்பட்டன. இப்போ சமீபத்தில் டிசிஎஸ் நிறுவனம், நாங்கள் வந்து இந்த பிஎஸ்என்எலுக்கு 4G சேவையை கொடுப்பதற்கான முயற்சி எடுக்கிறோம், நாங்கள் எக்யூப்மெண்ட்டு நாங்கள் ஆராய்ச்சி செய்து எழுதி வச்சுக்கோங்க, நாங்கள் ஆராய்ச்சி செய்து கண்டுபிடித்து அவர்களுக்கு கொடுக்குறோம் என்று சொல்லி ஒரு டெஸ்ட் கால் தொலைத்தொடர்பு அமைச்சர் மூலமாக கொடுத்துருக்குறாங்க. அந்த நிறுவனம் இப்போ என்ன உத்தரவாதமாக சொல்லுதுன்னா, எங்களுக்கு கிடைச்ச அதிகாரப்பூர்வ தகவல் பிரகாரம் அடுத்த ஜூனில் நாங்கள் வந்து கொடுத்துருவோம், 4G சேவையை கொடுத்துருவோம்னு சொல்கிறாங்க. இன்னொன்று, அவங்க 4G சேவையை கொடுக்கும்பொழுதே 100,000 டவரை வந்து நாங்கள் இந்தியாவில் 4G டவர் வைக்கிறோம் என்று சொல்கிறாங்க. அதற்கு ஆகக்கூடிய செலவை இந்திய அரசாங்கம் சொல்லுது. இப்போ டிசிஎஸ் வந்து 100,000 டவர் வச்சாங்கன்னா அதுக்கான செலவை இந்திய அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளுதுன்னு சொல்லுது. இதுவரைக்கும் அப்படி சொல்லலை, பிஎஸ்என்எலுக்கு ஏற்றுக்கல, ஆனால் அவர்களுக்கு ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்கிறாங்க. அப்போ 100,000 டவர் வரப்போகுது. இந்த 100,000 டவரும் 4G சேவை மட்டும் இல்லாமல் 5G சேவையும் சேர்த்து கொடுக்கக்கூடிய தகுதியோட தகுதி படைத்தது, அது ஆங்கிலத்தில் கம்பேட்டபிலிட்டி என்று சொல்லுவோம். அப்போ அப்படி ஒரு டவர் வரப்போகுது, 4G சேவை எக்யூப்மெண்ட் வரப்போகுது, அப்போ பிஎஸ்என்எல் சேவை உயரும். ஒரு ஸ்பீடு, ஏன்னா இன்றைக்கி அது ஸ்பீடு ஒன்று தான் எங்ககிட்ட இல்லை. ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இந்திய நாடு ஜம்மு காஷ்மீரில் ஆரம்பித்து கன்னியாகுமரி வரைக்கும் கிராமங்கள் உட்பட நீங்கள் கால் பேசுகிறதுன்னா அது பிஎஸ்என்எல் தான் நல்லா எடுக்கும், வேறு எந்த நிறுவனங்களும் எடுக்காது. ஆக பிஎஸ்என்எல் வந்து ஒரு நிச்சயமான ஒரு சிறந்த சேவையை மொபைல் செக்டரில் கொடுக்க முடியும். இன்னொரு செக்டர் இருக்குது, அதுவும் வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு துறை. இப்போ நீங்கள் என்னென்னா, ஃபைபர் டு த ஹோம், ஃபைபர் யூஸ் பண்ணுறோம், ஆப்டிக் ஃபைபர். இப்போ நிறைய தனியார் நிறுவனங்கள்லாம் ஆப்டிக் ஃபைபரில் வந்துட்டாங்க, ஆனால் பிஎஸ்என்எல் தான் இன்றைக்கும் நம்பர் 1. இந்தியா முழுவதும் 700,000 ரூட் கிலோமீட்டர் தூரத்திற்கு ஆப்டிக் ஃபைபர் கேபிளை பதித்து வைத்து பிஎஸ்என்எல் நிறுவனம் தன் சொத்தாக வச்சுருக்கு. இந்த ஆப்டிக் ஃபைபர் கேபிளை வச்சு நாங்கள் ஃபைபர் கனெக்ஷன்ஸ் வீடுகளுக்கு கொடுக்குறோம். எங்களுடைய ஃபைபர் கனெக்ஷன்ஸ் வந்து உலகத்தரம் வாய்ந்தது, எங்களால் சிறப்பான போட்டியை போட முடியுது. அது எந்த நிறுவனமாக இருந்தாலும் அதை விட சிறந்த சேவை எங்களால் கொடுக்க முடியுது. அப்போ சந்தாதாரர்கள் எங்களுக்கு வர்றாங்க. உங்களுக்கு கூடுதல் தகவலுக்காக, சென்னையிலிருந்து அந்தமான் வரைக்கும் கடலுக்கு அடியில் கேபிள், ஆப்டிக் ஃபைபர் கேபிள் போட வேண்டிய நிலைமை வந்துச்சு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. தனியார் நிறுவனங்கள் யாருக்கு தயார் இல்லை, பிஎஸ்என்எலுக்கு தான் அந்த பொறுப்பை கொடுத்தாங்க. நாங்கள் தான் கடலுக்கு அடியில் போய் ஆப்டிக் ஃபைபர் கேபிளை பதித்து அந்தமானில் இன்றைக்கி சேவையை கொடுத்துருக்குறோம். நாங்கள் அப்படி போய் பதித்து முடித்த உடனே அதை தனியார் நிறுவனங்கள்லாம் வந்து வாடகைக்கு வாங்கிட்டாங்க. அப்போது டெக்னிக்கலாக பிஎஸ்என்எலுக்கு
நல்ல சவுண்டான ஒரு நல்ல திறமை வாய்ந்த ஒரு பொதுத்துறை நிறுவனம். அப்போ எங்களால் ஆப்டிக் ஃபைபர் சேவையை கொடுக்க முடியும், 4G சேவையை கொடுக்க முடியும் என்று சொன்னால் சந்தாதாரர்கள் நிச்சயமாக எங்களை வந்து இந்த போட்டியில் எங்கள் பக்கம் வருவாங்கன்னு நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். இந்தியாவில் மொத்தம் 22 செல்லுலார் சேவை கொடுக்கக்கூடிய தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் இருந்தது, 22 இருந்தாங்க. அதில் நீங்கள் சொல்கிற ஏர்செல்லும் இருந்துச்சு, டொக்கமாகவும் இருந்துச்சு. நீங்கள் பெரிய ராட்சச மீன் என்ன பண்ணுவோம், சின்ன மீனை முழிஞ்சிரும்னு சொல்லுவாங்க. வோடஃபான் உலகத்தில் 52 நாடுகளில் தன்னுடைய சேவையை கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனம், பலம் வாய்ந்த ஒரு பன்னாட்டு பகாசுர கம்பெனி. அவன் இந்தியாவுக்குள்ளே வந்து பிஸ்னஸ் பண்ணுறான் வோடஃபான். ரிலையன்ஸ் ஜியோ அரசாங்கத்தின் முழு ஆதரவு பெற்ற ஒரு நிறுவனம். ஏன்னா அது ரிலையன்ஸ் ஜியோ அறிமுகப்படுத்தப்படும் பொழுது 2016 அக்டோபர் மாதம் சேவையை துவங்குறாங்க, செப்டம்பர் மாதம் விளம்பரப்படுத்துகிறாங்க. விளம்பரத்தில் நம்ம நாட்டினுடைய பாரத பிரதமரினுடைய படத்தை போட்டு விளம்பரப்படுத்தி ரிலையன்ஸ் ஜியோ நிறுவனம் அறிமுகப்படுத்தப்பட்டது. இப்போ சமீபத்தில் வோடஃபானுடைய சிஇஓ அவர் என்ன சொல்கிறாரு, எங்களால் இந்தியாவில் வந்துங்க ரிலையன்ஸ் ஜியோவுக்கு ஏராளமான சலுகைகளை அரசாங்கம் கொடுக்குது, எங்களுக்கெல்லாம் எங்களுக்கு கூட கொடுக்கல, நாங்கள் நஷ்டத்தில் போகிறோம் என்று நாங்கள் இந்திய தேசத்தில் எங்களால் பிஸ்னஸ் செய்ய முடியாது, நாங்கள் கடையை பூட்டிகிட்டு போயிடுவோன்னு சொன்னார். அப்போது சின்ன சின்ன நிறுவனங்களை எல்லாம் இந்த பெரிய பகாசுர கம்பெனிகளோட போட்டி போட முடியாது, அதுதான் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய நிலைமை. இப்போ இந்த 4 கம்பெனி போட்டியில் இருக்குது. இப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த 4 குறைக்கணும்னு நினைக்கிறாங்க. என்னுடைய இறுதி பதில் அதுதான், குறைக்கிறதுல அவங்க யாரை வந்து வெளியே அனுப்பிச்சிட்டோம்னா அவர்களுக்கு ஈஸி, ஒரே ஒரு ஆல்டர்னேட்டிவ் அவங்களுக்கு அவர்கள் விரும்புவது பிஎஸ்என்எல்லை கொஞ்சம் வெளியே அனுப்பிச்சி வச்சுட்டாங்கன்னா அவர்களால் இந்த பிஸ்னஸில் ஈஸியாக பண்ண முடியும். பிஎஸ்என்எல் இருக்கிறது அவங்களுக்கு இடைஞ்சலாக இருக்குது. ஆகவே தான் இந்த தனியார் நிறுவனங்கள் அரசுக்கு கொடுக்கக்கூடிய நெருக்கடி என்னென்னா, பிஎஸ்என்எல்ஐ இந்த போட்டியிலிருந்து விலக்க வேண்டும் என்று நெருக்கடி கொடுக்கிறார்கள். அதை எதிர்த்து தான் எங்களுடைய போராட்டம் இருக்குது. இந்த அரசியல் சூட்சுமத்தை புரிந்து கொண்டு தனியார் நிறுவனங்களுக்கு அரசு ஆதரவாக இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு நாங்கள் மிகுந்த கவனத்தோடு மக்கள் மத்தியில் இதை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணுறோம்.